மாணவர்கள் அனைவருக்கும் இனிய ஞாயிறு மதிய மாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு மறைந்த கிரகம் பலம் பலவீனம். மறைஞ்ச கிரகம் அப்படின்னோடனே நிறைய பேருக்கு அது இதாகி போச்சு. ஒரு கிரகம் மறைஞ்சு போச்சுனாலே பொதுவாக நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி ஜோதிடத்தை பற்றிய அரைகுறை ஞானம் உள்ளவர்கள் தான் நீச்சமானால் இந்த ஜாதகம் புட்டுக்குச்சு, ஒரே நீச்ச கிரகமாக இருக்குது, ஜாதகமாக இது பீட ஜாதகம், இந்த மாதிரி 12 போய் மறைஞ்சிருச்சு, 8 போய் மறைஞ்சிருச்சு. ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு நிலைகள் இருக்கின்றன, படிநிலைகள், பலம் அப்படின்னு சொல்கிறேன். முக்கியமாக பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் 12 மறைந்து 6, 8, 12 மறையும்போது 8 இடம் தவிர்த்து வேறு சில நிலைகளில், ஏன்னா 6 இடமே சனி செவ்வாய்க்கெல்லாம் நல்ல இடமாக தானே சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி 6, 12 இடங்களில் பார்த்திங்கன்னா அவர்கள் மறைவது நல்லது. 8 இடத்துல சில நேரங்களில் வேறு மாதிரியான பலன்கள் இருக்கும். மறைவது என்பது அப்படி ஒன்றும் பெரிய பாவமோ குற்றமோ அல்ல அப்படிங்கிறத தான் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் இந்த மறைந்த புதன் நிறைந்த பலன் அப்படி இப்படின்லாம் வர்றது எல்லாமே வந்து நம்முடைய செம்மொழியாகிய தமிழில் வந்து ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜான இந்த தமிழில் வரக்கூடிய எதுகை மோனை அமைப்போல் வரக்கூடிய பழமொழிகள் தான். புதன் மறைஞ்சாலும் சரி, ஏன்னா உபய லக்னங்களுக்கு லக்னாதிபதிகளே மறையணுன்றதை சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். உண்மையில் இப்போது நம்ம ஆன்லைன் வகுப்புகளில் நடத்தி கொண்டிருக்கின்றதை நீங்கள் எந்த இடத்துலையும் விளக்க நூல்களில் படிச்சிருக்க முடியாது. என்னுடைய நூல்களில் வேணால் நீங்கள் படிச்சிருக்கலாம். கேந்திராதிபத்திய தோஷம், பாதகாதிபத்திய தோஷம் போன்றவைகளை பெறக்கூடிய உபய லக்னாதிபதிகள் 6, 8, 12 இடங்களில் அல்லது நட்பு நிலைகளில் மறைஞ்சாங்கன்னா நல்ல பலனை தருவார்கள் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் நிறைய நூல்களில் நான் எழுதியிருக்கிறேன். ஆக ஒரு அனுபவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்க்கின்ற நிலையில் மறைந்த கிரகங்கள் ஒரு சில நிலைகளில் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நம்ம உணரும்போது அதற்கான புதிய புதிய விதிகளை நம்ம தான் உருவாக்க வேண்டியிருக்கிறதே தவிர, ஜோதிடம் அப்டேட் பண்ணப்பட வேண்டிய சாஸ்திரம்னு அடிக்கடி சொல்கிறேன். ஜோதிடத்திற்கென்று வந்து இது ஒரு நீண்ட நெடுங்காலம் வாழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய, எப்போதும் உயிர்ப்புடன் இருக்கக்கூடிய ஒரு கலை இந்த கலை. ஆக என்னென்னா எந்த நேரத்துலையும் அவங்கவுங்களுடைய அனுபவத்திற்கு ஏற்றாற்போல் புதிய புதிய விதிகள், ஏன்னா இன்ஃபினிட் முடிவில்லாத ஒரு அமைப்பு தான், ஒரு கலை தான் இது, அதனால் சேர்ந்து கொண்டே தான் இருக்கும். ஆகவே கிரகங்கள் மறைவது அப்படி ஒன்றும் பாபம் அல்ல, மறைவது ஒன்றும் குற்றம் அல்ல. கிரகங்கள் மறைவது எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படி எப்படி அமைப்புகளில் மறையிறது பலம், அதே நேரத்தில் மறையிறது பலவீனம். ஒரே கிரகம் ரெண்டையும் தான் கொடுக்கும். ஒரு கிரகம் வந்து மறைஞ்சு பலமாக இருக்கிறதுன்னு வச்சுக்குவோம், ஆதிபத்திய ரீதியில் ஏதாவது சாதகமற்ற தன்மைகளை தரலாம், காரக அமைப்புகளை தருவதில் குறைகளாக இருக்கலாம். ஆக மறைந்த கிரகம் எப்படிப்பட்ட பலன்களை தரும், மறைந்த கிரகத்தின் பலம் பலவீனம் போன்றவைகளை இன்றைய ஒரு கிளாஸாக பார்த்தரலாம். இந்த இடத்துல செவ்வாய் லக்னத்தில் இருந்தால் நீங்கள் முழுமையாக அப்படியே லக்னாதிபதியை பிரதிபலிக்கிறீங்க. இந்த இடத்துல செவ்வாய்க்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாபத்துவ அமைப்புகளை விட்டுடுவோம். வெறும் இயல்பான செவ்வாயாக அவர் இருக்கிறார், லக்னத்தில் மட்டும் செவ்வாய் இயல்பாக இருக்கிறார். அப்போ நீங்கள் என்னவாக இருப்பீங்க? இந்த இடத்துல லக்னத்தில் நீங்கள் செவ்வாய் இயல்பாக இருக்கும்போது நீங்கள் உண்மையிலேயே முரடராக இருப்பீர்கள். முரட்டுக்கணம் கண்டிப்பாக இருக்கும், இயல்பாக இருக்கிறது காலை மாடு மாதிரி சும்மா அப்படியே துள்ளிக்கிட்டு தெரிவிங்க. ஒரு இளம் வயதுலலாம் பார்த்தீங்கன்னா அவங்கள யாரும் கிட்ட வந்து நெருங்க முடியாது. யோ இவன் கையுவங்கிறவராக இருப்பீங்க, எடுத்தவனா கையுவங்குவாயன், அவன் நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போதே பட்டுனு அடிச்சு போட்டுருவாயன் அவன். இந்த மாதிரியான அமைப்புகள் மேஷ லக்னம். சரி, 4 இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார், அந்த இடத்துல பாபத்துவமாக இருந்தால் செவ்வாய் பலவீனமாகிவிட்டார். நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, அப்போ செவ்வாய் அந்த இடத்துல பலவீனமாயிட்டார். செவ்வாய் பலவீனமானவன என்ன ஆகுது, உங்களுடைய கோபம் பலவீனமாகிறது. நீங்கள் ஒரு நிலையில் கோபத்தை இழந்தவராக இருக்கிறீர்கள். கோபம் உங்களுக்கு வருது, ஆனால் நீங்கள் அந்த கோபத்தை வெளிக்காட்ட முடியாமல் உங்களுடைய லக்னாதிபதி நீச்சத்தை அடைந்திருக்கிறார், கோபத்தை இழந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். இதே நேரத்தில் இந்த செவ்வாய் சனியோடோ ராகு கூடையோ சேர்ந்து அந்த நீச்சத்தன்மை இல்லாமல் பாபத்தன்மையோடு கூடுதலாக இருந்தால் நீங்கள் கோழையாக இருக்கிறீங்க, பயந்தாங்களே. நீங்கள் கிரகங்கள் தரக்கூடிய அற்புத விந்தையை புரிந்து கொண்டால் மட்டுமே ஜோதிடத்தில் தெளிவாக புட்டு புட்டு வைக்க முடியும். செவ்வாய் லக்னத்தில் இருப்பவன் துடுக்குத்தனம் உள்ளவன், வீரம், ரவுடிப்பைய, காவல்துறை அதிகாரி, எல்லா ரவுடியும் காவல்துறை அதிகாரியும் இவர்தான். செவ்வாயுடைய பாவத்துவ சுபத்துவத்தை பொறுத்து தான் நடக்கும். ஒருவர் ரவுடியாக இருக்கிறார், அவரும் துப்பாக்கி வைத்திருக்கிறார், கள்ள துப்பாக்கி வைத்திருக்கிறார். ஒருவர் காவலராக இருக்கிறார், அவரும் துப்பாக்கி வைத்திருக்கிறார், நல்ல துப்பாக்கி வச்சிருக்கிறார். அவ்வளோதான், துப்பாக்கியில் தான் வச்சு விஷயம். அப்போ இந்த இடத்துல
செவ்வாய் லக்னத்தில் இருக்கும் பொழுது துடுக்குத்தனமும் கோபமும் முரட்டுத்தனமும் ரவுடித்தனமும் காவல்துறை அதிகாரியுடைய அமைப்புகளையும் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் நீச்சத்தில் இருக்கும்போது நீங்கள் கோபத்தை இழந்தவராக ஆகிறீர்கள். இந்த இடத்துல அமைதியானவர்னு சொல்லலாமா? மேஷலக்கணக்காரர் இந்த இடத்துல கோபப்படாதவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு செவ்வாய் பலவீனமாக நீச்சத்தை அடைந்திருக்கிறது என்று அர்த்தம். சரி, அவரே கோழையாக இருக்கிறார். எத்தனை பேர் நீங்கள் அப்படி சொல்லுவீங்க? செவ்வாய் மேஷலக்கணத்தில் விருச்சிகத்தில் பிறந்து கோழையானவங்களையும் நான் பார்த்துருக்குறேன். செவ்வாய் முழுக்க முழுக்க பலவீனமும் அடைந்து ஒரு நிலையில் கடுமையான இந்த அமைப்பு அடைஞ்சிருப்பார். என்ன அமைப்பு அடைஞ்சிருப்பார்? பாபத்துவத்தை அடைஞ்சிருப்பார். சனியோடு ராகுவோடு அவர் சேர்ந்திருக்கும் போது அங்கே கோழைத்தனம் வந்து விடுகிறது. சரியா? சரி, ஏழாம் இடத்தில் இங்கே செவ்வாய் இருக்கிறார். இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாரு? சுபத்துவத்தை அடைந்து இந்த இடத்துல லக்னத்தை தொடர்பு கொள்ளுகிறார். அப்போ லக்னத்தில் செவ்வாய் இருக்கின்ற அளவை விட பாதி அளவிற்கு அவருக்கு கோபம் வருகிறது. லக்னத்தில் செவ்வாய் இருக்கும்போது அவர் முன் யோசனை இல்லாமல் கோபப்படுகிறார். லக்னத்தை செவ்வாய் பார்க்கும் பொழுது அவர் கோபப்படுகிறார், யோசனையோடு கோபப்படுகிறார், டக்கென்று தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்கிறார் என்று அர்த்தம். இந்த படிநிலை அமைப்புகள் புரியலைன்னா, கேந்திர கோண அமைப்புகளை படிநிலை அமைப்புகளை புரிஞ்சிக்கிட்டு தான், புரிய வச்சுட்டு தான் நான் மறைவு ஸ்தானங்களுக்கு வருவேன். இது புரிஞ்சாதான் உங்களுக்கு பாடம். சரி, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செவ்வாய்க்கு நட்பு, இங்கே செவ்வாய்க்கு ஆட்சி, இங்கே செவ்வாய்க்கு பகை. ஆக இந்த இடத்துல செவ்வாய் 6, 8, 12 செவ்வாய் மறைகிறார் என்றால் அவருடைய இயல்பு தன்மையான முரட்டுத்தனம், கோபம், தைரியம், வீரம் போன்றவைகளை மறைவாக செய்கிறார், மறைத்து கொள்கிறார். பார்ட்டி யோசிக்கிறார்னு அர்த்தம். பார்ட்டி யோசிக்கிறார்னு அர்த்தம். மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் 6 இடத்தில் மறைகிறார். ஜாதகர் நோயாளியாக இருப்பார். ஜாதகருக்கு பலவீனம், உடல் பலவீனம் அடைகிறது, மனம் பலவீனம் அடைகிறது. அப்போ அந்த மனம் பலவீனம் அடைகிறதுனா என்ன? அவருடைய இயல்பான மனம் என்ன? அவருடைய இயல்பான மனம் முரட்டுத்தனம். அவருடைய இயல்பான குணம் கோபம், முன்கோபம், அடிதடி. இந்த அமைப்புகள் எல்லாம் அவரிடம் மறைந்து இருக்கின்றன என்று அர்த்தம். ஆனால் இந்த இடம் அவருக்கு பகை தரக்கூடிய ஒன்று. ஆகவே இது நல்ல நிலை அல்ல. ஜாதகர் கோபக்காரராக இல்லாமல் இருப்பார். ஜாதகரிடம் கோபம் மறைந்திருக்கும். ஜாதகரிடம் முன்யோசனை இல்லாத தன்மை மறைந்திருக்கும். ஜாதகரிடம் துடுக்குத்தனம் மறைந்திருக்கும். ஜாதகத்திடம் குற்ற செயல்கள் மறைந்திருக்கும். ஜாதகரிடம் வீரம் மறைந்திருக்கும். இவ்வளோதாங்க. அப்படியே 8 இடத்திற்கு வந்திருக்க. ஆனால் இது வந்து 6 இடத்தில் இருக்கிறார். 6 இடம் கடன் நோய் போன்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆக அந்த இடத்துல அவர் மறைவது எல்லாம் மறையக்கூடிய தன்மை என்பதன் அடிப்படையில் அது ஒரு வகையில் பலவீனம். இந்த இடத்துல ஒரு குரு சுக்கர வளர்பறை சந்திரனுடைய தொடர்புகள் இருக்கும்போது இந்த பலன் மாறும். மறைந்த கிரகத்தினுடைய இயல்பு நிலைமைகளை மட்டுமே இங்கே சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். சுபத்துவம் பாபத்துவம் என்கின்ற அமைப்புகள் அப்படியே தலைகீழாக அப்படியே மாற்றிவிடும் என்பது தான் உண்மை. சரி, இந்த இடத்துல 8 செவ்வாய் மறைவு. ஆனால் செவ்வாய் இங்கே ஆட்சியாக இருக்கிறார். செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலே என்ன நடக்கும்? செவ்வாய் அங்கே லக்னத்துக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? செவ்வாய் ஆட்சியாக இருந்தாலே கோபதாபங்கள் போன்றவைகள் இருக்கும். சரி, இந்த இடத்துல செவ்வாய் 8 மறைந்து அவர் ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால் நல்ல வீரம் இருக்கும். இங்கே அதர்ம வீரம் இருக்கும். இங்கே இந்த இடத்துல ரவுடி இருப்பார். இந்த இடத்துல காவல்துறை அதிகாரி இருப்பார். இங்கே 8 செவ்வாய் மறைந்தார். லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தேவையற்ற இடங்களில் வீரத்தை காட்டி முன்யோசனையின்றி அபிமன்யு மாறி நடுவில் போய் மாட்டிக்கிட்டு செத்து போவார். 8 மறைந்த செவ்வாய் தேவையான இடங்களில் மட்டும் தன்னுடைய வீரத்தை காட்டுவார். தன்னுடைய துடுக்குத்தனம், தன்னுடைய முன்யோசனை இல்லாத தன்மை, தன்னுடைய அத்தனை அமைப்புகளையும் தைரியத்தையும் மறைந்த நிலையில் தேவையற்ற இடங்களில் விட்டுவிட்டு தேவையான இடங்களில் மட்டும்தான் காட்டுவார். பயங்கர நுணுக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நான் சொல்கிறது, ஸ்பீடாக ஏதாவது போயிட்டால் கூட திருப்பி அப்படியே இவர் என்ன சொல்கிறாருன்றதை கொஞ்சம் அடுத்து வீடியோவை போட்டு பார்த்துட்டு கேட்க வேண்டிய அமைப்புகள் இது. சரி, இந்த 3 நிலைகள்லையும் பார்த்திங்கன்னா 6, 8, 12 சுபத்துவமும் மறைவு ஸ்தானமும் ஒருங்கே இணைந்திருப்பது 12 இடம். ஆக 12 இடத்துல லக்னத்தில் இருப்பதை விட, 4 இடத்தில் நீச்சமாவதை விட, 7 இடத்திலிருந்து லக்னத்தை பார்ப்பதை விட, 10 இடத்தில் உச்சமும் திக்பலத்தையும் அடைவதை விட, 12 இடத்தில் செவ்வாய் மறைந்து குருவின் வீட்டில் இருப்பது விருச்சிக மேஷ லக்னக்காரருக்கு யோகம். கும்ப லக்னம் எல்லாவற்றிலும் ஒரு நிலையில் அப்படியே கடுமையான
நான் இப்போது சொன்ன சனியின் காரகத்துவங்களை பிரதிபலிக்கும். நான்காம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பார். ஆனால் அவர் சுபத்துவ அமைப்புகளில் இருப்பார். சுபத்துவ அமைப்புகளில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கும்போது இப்போது நான் சொன்னதில் அந்த குணம் இருந்தே தீரும் ஆனால் அந்த குணம் அடங்கி இருக்கும். அந்த குணம் இருந்தே தீரும், குணம் மறைவாக இருக்கும். மனதுக்குள்ளேயே நீங்கள் வச்சுருக்கிறதுக்கும் அதை வெளிப்படுத்துறதுக்கும் கும்பலக்கணக்காரர் கண்களிலேயே செய்கைகளிலேயே தன்னுடைய பொறாமையை, தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய நிதானமற்ற தன்மையை, தன்னுடைய நயவஞ்சகத்தன்மையை அப்படியே வெளிப்படுத்துவார். கும்பலக்கணக்காரர் சனி வளர்த்தவர் நம்முடைய கண்ணை நேருக்கு நேராக பார்த்து பேச மாட்டார். கும்பலக்கணக்காரர் சனி வளர்த்தவர் யாருடைய கண்ணையை நேருக்கு நேராக பார்த்து பேச மாட்டார். கீழே கொஞ்சிட்டு தான் பார்த்து பேசுவார். குள்ளமாக இருப்பார், கருப்பாக இருப்பார். அதுக்காக வந்து யூரோப்பியனில் போய்ட்டு அவர் கருப்பாக இருப்பார்னு சொல்ல முடியாது. நம்முடைய நாட்டு நிலைமைகளில் சொல்கிறேன், ஒரு யூரோப்பியர் அப்படி இருக்க முடியாது. மேற்கு ஐரோப்பா ஆப்பிரிக்காவுக்கு போயிட்டுனா எல்லாருமே கருப்பாக தான் இருக்கிறாங்க. குள்ளமாக இருக்கிறார் ஒருவர், குள்ளமாக இருக்கு. இதை வந்து உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக கட்டுரைகளில் தெள்ள தெளிவாக எழுதியிருக்கிறேன். சரி, இந்த இடத்துல பாருங்கள், லக்னத்தில் இருக்கக்கூடிய சனியை விட இந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி லக்னத்தை பார்ப்பது கடுமையான கெடுவலன். அவ்வளவு பலன்களே அப்படியே இருக்கும். ஏன்னா இங்கே சனி பகை வீட்டில் இருக்கிறார். நட்பு வீட்டில் இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார், பகை வீட்டில் இருக்கிறார். பகை வீட்டிலிருந்து லக்னத்தை தொடர்பு கொள்கிறார். ஆக இந்த இடத்துல கேந்திரத்தில் அத்தனை அமைப்புகளும். ஆக இதனால தான் நான் சொல்கிறேன், சனி இந்த இடத்துல நான்காவது கேந்திரத்தை தவிர்த்து மற்ற கேந்திரங்களில் இருக்கிறது நல்லதில்லை. எல்லாத்திற்கும் ஒரு விதி விலக்கு இருக்கு இல்லையா? லக்னாதிபதியாகவே சனி வந்தாலும் லக்ன கேந்திரம் இந்த மாதிரி கேந்திர அமைப்புகள் இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்கிறேன் இல்லையா? அப்போ ஏழாம் இடத்தில் அவருக்கு ஆகாத சூரியனுடைய வீட்டில், சூரியனோடு எப்போது சம்பந்தப்பட்டாலும், சூரியனுடைய வீட்டில் இருந்தாலும், சூரியனால் பார்க்கப்பட்டாலும், சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் அந்த சனி எதற்கும் விளங்காத சனி. சனியின் காரகங்கள் அத்தனையும் அங்கே கெட்டு போய்விட்டன. துர் அமைப்புகள்லாம் வந்துவிட்டாங்க. சனியின் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவருக்கு நஷ்டங்கள் இருக்கும். சனியின் விஷயங்கள் எல்லாத்துலேயுமே அவருக்கு கெடுபலன்கள் இருக்கும். சனி யாரோடு இணைந்திருக்கிறாரோ, சூரியனோடு இணைந்திருந்தாரா, சூரியனையும் கெடுத்து விடுவார், சூரியனுடைய வீட்டையும் கெடுத்து விடுவார் என்பதன் அடிப்படையில் இங்கே சனி அப்படியே ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா லக்னத்தை பார்த்து தன்னுடைய பார்வை என்கின்ற அமைப்பையும் வச்சு லக்னத்தை, லக்னத்தில் இருக்கின்ற சனி உறுதியான உடலை கொடுப்பார், லக்னத்தை பார்க்கின்ற சனி உறுதியற்ற உடலை கொடுப்பார். இதுதானங்க ஆதிபத்தியம். ஆதிபத்தியத்தை தனியாக விளக்கு 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 விளக்குன்னு யாருங்க சொல்கிறது? ஆதிபத்தியம் தானங்க. லக்ன ஆதிபத்தியம் என்னதை கொடுக்கறது? ஆதிபத்தியம்ன்றது லக்ன ஆதிபத்தியத்தை தான் இப்போ விளக்கிக்கிட்டு இருக்கிறேன். லக்னத்தில் இருக்கும் சனி அவர் அங்கே ஆட்சியாக இருக்கின்றார் என்பதன் அடிப்படையில், லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கிறார் என்பதன் அடிப்படையில், அவர் யார் என்னன்றதை அப்புறம் பார்த்துக்குவோம். ஒரு லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் உறுதியான உடல் வேணும். ஒரு லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் உறுதியான நோயற்ற ஒரு உடல் உங்களுக்கு வேண்டும். அப்போ அதன் அடிப்படையில் உறுதியான உடலையும் உறுதியற்ற மனதையும், ஏன்னா அவருடைய இயல்பான மனசு சம்பந்தப்பட்டது பொறாம மனசு, சந்தேக கண்ணோட்டம், பொறாம பொண்டாட்டியை சந்தேகப்படுறவன், பின்னாடியே போகிறவன். ஒரு கும்பலக்கணக்காரன் வீட்டை பூட்டிட்டு திரும்பி தெருவுக்கு போயிட்டு திரும்பி வந்து பூட்டை இழுத்து பார்ப்பேன். லக்னத்தில் சனி இருக்கிறான், கும்பலக்கணம்னு சொல்லலைண்ணா, லக்னத்தில் சனி சம்மந்தப்பட்டவர், லக்னாதிபதியாக சனி இருக்கப்பட்டவர் பைக்கில் போயிட்டு வீட்டை பூட்டிட்டு பக்கத்திற்கு போயிட்டு அப்படியே பைக்கோடு திரும்பி வந்து மறுபடியும் வந்து பூட்டை நல்லா இழுத்து பார்த்துட்டு தான் திரும்பி போவார். இந்த குணங்களை அருகில் இருக்கக்கூடிய, தயவுசெய்து மாணவர்கள், 24 மணி நேரமும் ஜோதிடமும் சிந்தனையுமா இருந்தால் தாங்க ஜோசியம் வரும். சும்மா ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு அவர் இந்த மனுஷன் கிளாஸ் நடத்துகிறாரு, ஒரு ரெண்டு கற்றுக்கிறாரு, அதை மட்டும் கேட்டுட்டு அப்படியே போயிடலாம்னா ஜோசியம் வராதுங்க. இப்போ நான் சொல்லி கொடுக்குற விஷயங்களை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய, நான் மட்டும் எப்படிங்க இவ்வளோத்தையும் கண்டுபிடிச்சி எழுதுனேன்? அடுத்து குருன்னு பார்த்துருப்போம். இப்போ குரு தலைகீழாக இருப்பார். குரு சுபர் இல்லையா? அப்போ குரு ஒரு மீன லக்னத்தை, மீன லக்னம் 5 கோணமாக வரும். இதை சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மீன லக்னத்திற்கு குரு எங்கே, பேசிக்காக என்ன ஒன்று, சனி எங்கேயுமே இருக்கக்கூடாது, குரு எங்கேயும் இருக்கலாம். அப்போ குரு எங்கேயும் இருக்கலான்ற போது குரு எங்கே, இந்த பழைய பாடங்களில் ஒரு கேந்திர கோணங்களில் இருந்தால் தான் நல்லது, மறைவு ஸ்தானங்களில் இருக்கிற நல்லது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. குரு எங்கேயுமே இருக்கலாமே. குரு இருக்க தகுந்த கிரகம், சனி இருக்க தகாத கிரகம். சனி எங்கும் இருக்கக்கூடாது. 12, 9 கிரகங்களில் சனியை தூக்கி கடலில் போய் கரைச்சி விட்டு வந்துடலாம். ஆனால் குரு நமக்கு இருந்தே தீரணும். குரு என்கின்ற கிரகம் எங்கும் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். சரி, இப்போ கேந்திரங்களில் அவரை போட்டேன். ஆனால் சனி குருவுக்கு கோணங்கள், ஏன்னா சுபர்கள் கோணங்கள் இருக்கணும் இல்லையா? குரு
குரு. 1, 5, 9 6, 8, 12 கேந்திர கோணங்கள் அப்புறம் வச்சுக்குவோம். இந்த இடத்துல கேந்திரங்கள்ல அவர் இருக்கக்கூடாது. கேந்திரத்தில் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம், உபய லக்னம் இல்லையா? அப்போ அந்த உபய லக்னத்திற்கு அவர் கேந்திராதிபத்திய தோஷத்தை அடைகிறார். கேந்திராதிபத்திய தோஷம் என்றால் என்ன? ஆதிபத்தியங்களில் முதன்மையான ஆதிபத்தியங்களை தர முடியாத ஒரு நிலைமை, உயிர் காரகத்துவத்தையும் ஜடக்காரகத்துவத்தையும் கெடுக்கின்ற தன்மை, கேந்திர ஆதிபத்திய தோஷம். 4வது வீடு, 4வது வீட்டில் குரு வளர்த்துட்டார்னா அம்மாவையும் கல்வியையும் கெடுப்பார். அவ்வளோதான். சைக்கிள் ஓட்ட கூட முடியாது, சைக்கிளே இருக்காது, வாகனத்தை கெடுப்பார். ஏதாவது ஒரு ஆதிபத்தியத்தை கொடுப்பார். கேந்திர ஆதிபத்திய தோஷம், அங்கே அம்மா, வீடு, வாகனம், கல்வி எல்லாமே இருக்குது. பருவத்தில் அந்த தசை வரும்போது கல்வியை கெடுக்கும், 40 வயதில் வரும்போது அம்மாவை கெடுக்கும், வீட்டை கெடுக்கும், வாகனத்தை கெடுக்கும். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்பது தசையில் செயல்படுவது. அந்த தசையில் செயல்படும் போது அந்த இடத்துல அந்தந்த வயதிற்கேற்றாற் போல ஜட காரகத்துவத்தையும் உயிர் காரகத்துவத்தையும் அப்படியே சாய்க்கக்கூடியது கேந்திர ஆதிபத்திய தோஷம். சரி, இப்போ கேந்திரங்களை போடலை. இப்போ குரு 1, 5, 9 தான் இருக்கணும்னு போட்டேன். 1 லக்னத்திலே இருக்கிறார், திக்பலமாக இருக்கிறார், கொடுத்து வைத்தவர், லக்னம் சுபத்துவம், லக்னாதிபதி சுபத்துவம், ஏமாளித்தன்மை, நல்லவன், அப்படி இப்படின்ட்டு எல்லா லெவல்லையும் இருப்பார். 5 இருக்கிறார், லக்னத்தை பார்க்கிறார். 9 இருக்கிறார், லக்னத்தை பார்க்கிறார். இந்த குருவின் முக்கோணத்தை மறந்துடாதீங்க. குருவின் முக்கோணம் கடைசியாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது ஒவ்வொன்றா குருவின் முக்கோணம் அமைப்புகளையும் சொல்லித்தரேன். குருவின் முக்கோணம் இப்போ வேண்டாம், கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு வாங்க. சின்ன சின்ன கேள்விகள் கேட்குறதெல்லாம் சின்ன சின்ன கேள்விகள். குருஜி, குழந்தைகள் காணாமல் போகும் சூலம், ஆண் வாரிசு தாமதம், எந்த நிலையில் இருந்தாலும் லக்னாதிபதி தானே உயிர். ஆமாம், இளங்கோவன் லக்னாதிபதி தான் உயிர். சரி, இப்போ இந்த இடத்துல 1, 5, 9 இருக்கக்கூடிய, 1, 5, 9 இருக்கக்கூடிய இந்த குரு லக்னத்தை பார்ப்பார், லக்னத்தோடு தொடர்பு கொள்வார். குரு லக்னாதிபதியாகி 5, 9 இருக்க பிறந்தவர், லக்னத்தில் இருக்க பிறந்தவர், கொடுத்து வைத்தவர், மீன லக்னத்திற்கு விதிவிலக்கு. அங்கே மீன லக்னத்துக்கு அவர் உச்சத்தை அடைவார். அதீத சுபத்துவம், அதீத அமைப்புகள், அதாவது கேந்திராதிபத்திய தோஷம் மாதிரியே கோணத்தில் வந்து அவர் அதிக உச்சம் என்கின்ற அமைப்பை அடையும் போது உபய லக்னத்திற்கு அது நல்லா இருக்காது. அப்போ எல்லாத்துக்கும் விதிவிலக்கு இருக்குது. தனுசு லக்னத்திற்கு 1, 5, 9 நல்ல பலன்களை தரக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இந்த குரு. மீன லக்னத்திற்கு 1, 5, 9 ஐந்தாம் இடத்துல கேந்திரத்திற்கு அதிபதியான இந்த குரு அப்படியே கடுமையான உச்சத்தை அடையக்கூடிய நிலைமை நல்லதில்லை. அது ஒரு நிலையில் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆக இந்த இடத்துல 1, 5, 9 அவருக்கு நல்லது. 1, 5, 9 லக்னம் எல்லாமே சுபத்துவம் அடையுது. சரி, இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி பழைய அமைப்புகளை அப்படியே நீங்கள் கொண்டு வந்துடணும். 6, 8, 12 மறைகிற குரு ஆட்சி நட்பு நிலைமைக்கு கீழே வந்துடக்கூடாது. நட்பு நிலைமைக்கு கீழே வந்துடக்கூடாது. 6, 8, 12 மறைஞ்சால் இவர் இந்த இடத்துல நல்ல பலன்களை செய்வார். நல்ல பலன்களை எப்படி செய்வார்? மறைந்திருந்து செய்வார். இந்த லக்னத்தின் குணம் என்ன? குருவின் குணம் நல்ல தன்மைகள், நல்ல குணம், எதையும் சகித்து கொள்ளக்கூடிய தன்மை, சகிப்புத்தன்மை இருந்த ஒன்று அமைப்பு, நேர்மை போன்ற அமைப்புகள் இல்லையா? அப்போ இயல்பாகவே அப்படி இருக்கக்கூடிய அமைப்பு 6வது இடத்தில் இருக்குதா? 6வது இடத்தில் நல்லா இருக்காது. ஏன்னா சுக்கரனுடைய பகை வீடு 6ல் மறையுது. இந்த கிரகம் 6ல் மறையும் போது சுக்கரனுக்கு சுக்கரனோடு சேர்ந்து நல்லா இருக்காது. என்ன அமைப்பு? சுக்கரனுடைய வீட்டில் அவர் இருக்கக்கூடாது. அவருக்கு கடுமையான எதிர்த்தன்மையுள்ள வீடு, எதிரி வீடுன்னு நான் சொல்ல மாட்டேன், கடுமையான எதிர்த்தன்மையுள்ள வீடு. அப்போ அந்த கடுமையான எதிர்த்தன்மையுள்ள வீடு, அதில் போய் அவர் குரு மறைகிறது நல்லது அல்ல. 8ல் அவர் மறைஞ்சு உச்சமாகிறார். 8ல் மறைந்து உச்சமாகிறது நல்லது. கேந்திர ஆதிபத்தியம் உள்ள கிரகங்கள், 6, 8, 12 மறைவு ஸ்தானங்களில் ஸ்தான பலத்தோடு நட்பு பலத்தோடு மறைவது நல்லது என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் தனுசு லக்னத்திற்கு அவர் 8ல் மறைந்து உச்சமாவது நல்லது. பொதுவாகவே குரு உச்சமாகிறது நல்லது இல்லையா? அதுவும் லக்னாதிபதியாகி குரு உச்சமாகிறார். லக்னாதிபதியாகி குரு உச்சமாகிறதுன்றது என்ன தன்மையில் வருது? லக்னம் வலுப்பெறும். லக்னம் என்பது என்ன? உடல் உயிர். உடல் உயிர் ரெண்டும் வலுப்பெறும். மனசு ஸ்ட்ராங்காக இருக்கும், உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். 8ல் மறைந்தால் என்ன? 8வது இடத்து ஆதிபத்தியத்தையும் 12வது இடத்தை பார்க்கின்றார் என்கின்ற அமைப்பில் 8, 12. இந்த 8வது இடத்துலையும் 12வது இடத்துலையும் பார்க்குற இருக்கிறவங்கள பாருங்கள், பிறந்த ஊரில் இருக்க மாட்டாங்க. அப்படி இல்லைனா லக்னம் தப்பு. அப்படி இருந்தால் 8, 12 சுபத்துவத்தின் அடிப்படையில் கடம் பரம்பொருள் எனக்கு கொடுத்த என்னுடைய ஒரு அது என்னது டெடிக்கேட்டட் தன்மைன்னு சொல்லுவாங்கள்ல, இத்தனை வருஷமாக அவர் 30 வருஷமாக ஜோசியத்திலே கஷ்டப்படுறேடா, இந்தாடா பிடிச்சிக்கொண்டு 30வது வருஷத்தில் எனக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் இந்த 8, 12 சுபத்துவ விதி.
இந்த எட்டு பன்னெண்டு சுபத்துவ விதியை வச்சு ஏராளமான அமைப்புகளை செய்கிறேன். திருமண பொருத்தம் பார்க்கும்போது லக்னத்தை சரி செய்யும்போது எல்லாத்துலேயுமே, ஏன்னா எட்டு பன்னெண்டு சுபத்துவன்றது அவ்வளவு துல்லியமாக இருக்கும். என்ன நான் எத்தனையோ சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் அதை அதை என்ன குழம்புறீங்க? பக்கத்தில் இருக்கிறாரா, 500 கிலோமீட்டரில் இருக்கிறாரா, வெறும் ஆற்று ஆறு தாண்டுவானா, கடல் தாண்டுவானான்றதை சொல்லுவேன். அதெல்லாம் இன்னும் யாரும் என் மனசுக்கு என்னுடைய முதன்மை சீடனாக என்னுடைய ஜெராக்ஸை அப்படியே வந்த ஒருத்தர் கூட இன்னும் வரல ஒருத்தர் கூட வரல. ஒரு 10 பேராவது வந்துடணும். இத்தனை கிளாஸ்லேயும் நான் எந்த அலைவரிசையில் நான் சொல்லி கொடுத்தனோ, எந்த லெவலுக்கு சொன்னனோ, அதை அப்படியே நான் என்னுடைய மனசில் இருக்கிறத 90% அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய நேரடியான சீடர்கள் 10,000 பேரில் இன்னும் ஒரு 10 பேர் கூட வரல. எப்போ வரப்போகிறீங்களோ தெரில. சரி, அப்போ இந்த இடத்துல 6ஆம் இடத்தில் குரு மறைவது நல்லது அல்ல. இப்போ தான் நான் சொல்லி கொடுத்தேன், பகை வீட்டில் இருக்கக்கூடாது, அஸ்தமனம் பகை நட்பு நிலைமைக்கு கீழே இறங்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்போ இந்த இடத்துல நட்பு நிலைமைக்கு கீழே அவர் இறங்கிட்டார், பகை வீட்டில் இருக்கிறாரு. அவர் 6ஆம் இடத்தின் பலன்களை செய்வார், லக்னத்தின் பலன்களை 6ஆம் இடத்தின் வழியாக செய்வார். கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்ற அமைப்புகள் லக்னத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு அவர் மறைகின்ற காரணத்தினால் லக்னத்தின் தன்மைகளை செய்ய முடியாமல் போய் 6ஆம் இடத்தின் கெடுபலன்களை குறு செய்யக்கூடிய விருத்தி பண்ணக்கூடிய நிலைமையில் வந்துடுறாரு. இது தப்பு.